உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொள்ளாச்சி. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புது வாழ்க்கை சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மகாலிங்கம் காலேஜோட கிரெடிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நாக் அக்ரெடிஷன் இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இருக்குது. ACTE அக்ரெடிஷன் அண்ட் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் ஆட்டோனமஸ் காலேஜ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் நெட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1998 வந்து இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே. அண்ட் இப்போ வந்து ஆட்டோனமஸ் காலேஜ் ஆச்சு. இந்த காலேஜ் கீழே நிறைய பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு. அதே மாதிரி 6 ஸ்கூல்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் லைன்ல இவங்க மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனை வந்து வச்சிருக்காங்க கட்டாயமா. அண்ட் நிறைய கம்பெனிஸ்ல இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து MoUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஆஸ்திரேலியா, கனடா, UK மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் கூட சைன் டைப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து MoUs வேற எங்க சைன் பண்ணிருக்காங்கன்னா இந்த IT கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், கேரிட்டர், ஹெக்ஸவேர், ஆரக்கல் இந்த மாதிரி கம்பெனிஸ். அண்ட் ஃபுல் காலேஜே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீன் என்விரான்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அகடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக் எக்ஸலன்ஸ் உள்ள ஒரு காலேஜ் தான் இந்த மகாலிங்கம் காலேஜ். கிளைமேட் பொள்ளாச்சியில் சொல்லிக்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபுல்லாக CCTV கண்ட்ரோல், எல்லா விதமான சேஃப்டி ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோர்சஸ், பிளேஸ்மெண்ட், ட்ரைனிங் A to Z. இந்த காலேஜ் வந்து நல்ல கிரெடிபிலிட்டியை தனக்கிட்ட வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். பிகாஸ் A to Z எல்லா ஃபெசிலிட்டி உள்ளேயே அலவுட் உள்ளேயே இருக்குது. கம்ப்யூட்டரைஸ்டு லைப்ரரி ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே 2-3 கம்பெனிஸ் வந்து இவங்களே ரன் பண்ணுறாங்க. VVDN சொல்லிட்டு அது வந்து ECE எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட. அதே மாதிரி உங்களுக்கு வந்து காம்பனன்ஸ் டிசைன் கம்பெனி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட்டாக இருக்குது. இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது. அதே மாதிரி வெரி பிக் ஆடிட்டோரியம் வேர் 5000 சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து அவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் இன்டர்நெட் டேட்டா சென்டர்ஸ், கிளப்ஸ், டிரைவிங் ஸ்கூல், யோகா, மெடிடேஷன் ஹால், எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி செமினார் ஹால்ஸ், கேன்டீன் வந்து 2-3 கேஃபட்டேரியா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து லைப்ரரி வந்து ஃபென்டாஸ்டிக் லைப்ரரி நம்ம சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி எக்ஸலண்ட் ஃபெசிலிட்டிஸ், புக்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ், டிரான்ஸ்போர்ட், ஜிம்னாசியம், அதே மாதிரி வெரி பிக் சிம்போசியம்ஸ் வந்து இங்கே நடக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் லைஃப்பில் கிட்டத்தட்ட 2 சிம்போசியம் மிகப்பெரிய லெவலில் நடக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே நீங்களே கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் டீம் தனியாக இருக்காங்க, சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் டீம் தனியாக இருக்காங்க, ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் தனியாக இருக்காங்க. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது தான் இந்த காலேஜ் வந்து பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டர் அண்ட் ஸ்பேஷியஸ், சிங்கிள், டபுள், மல்டி ஸ்டேயிங் ரூம்ஸ், அதே மாதிரி ஃபர்னிஷ்டாக இருக்கும். உள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டி, இன்டர்நெட், லைப்ரரி, ரீடிங் ரூம், மெடிக்கல் ரூம், லாண்ட்ரி, ஹேர் ட்ரெஸ்ஸிங் தனியாக இருக்குது, கேன்டீன், ஜெராக்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேஷனரி ஷாப் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது ஹாஸ்டலுக்குள்ளே. அண்ட் குட் வாட்டர் ஃபெசிலிட்டி, இதுதான் ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் 2400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்கமடேட் பண்ணிக்கலாம் ஹாஸ்டலில். டிபார்ட்மெண்ட்ஸ் மெக்கானிக்கல், ECE, EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட், IT, சிவில், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே வச்சு மெக்கானிக்கல், IT, ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் மாஸ்டர் டிகிரி பொறுத்த வரைக்கும் கேட் கேம் இருக்குது, எம்பெடட் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், MCA. PhD பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இருக்குது, ஃபிசிக்ஸில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE அண்ட் சிவிலில் வந்து PhD வந்து இருக்குது. சிவில் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது BTECல. ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் AVS ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அது 400 மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி எவ்ரி இயர் வந்து 70 lakh ஆஃப் ருபீஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் நார்மல் கட் ஆஃப் இருந்தால் போதும் இந்த காலேஜில் சேர்றதுக்கு, ரொம்ப ஹை கட் ஆஃப்லாம் தேவையில்லை. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் 80,000 1 lakh, இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம் 1 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாற்றிட்டாங்க பெர் இயர். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகணும் அப்படின்னா 1 lakh 20,000 ப்ளஸ் ஸ்டேயிங்க்கு வந்து 50,000 ஹாஸ்டல் ஃபீஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டொனேஷன் வந்து எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, மெக்கானிக்கலுக்கு 5 lakh டொனேஷன், ஆட்டோமொபைலுக்கு 4 lakh, அந்த மாதிரி தனித்தனியாக கேட்பாங்க அவ்வளோதான். ஐடிக்கு வந்து 1 lakh டைரக்ட் அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிட்டில் ஃபீஸ் அதிகமாக கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், ஐடி சூப்பராக இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் எப்பவும் போல எல்லா காலேஜ்லையும் வர மாதிரி மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இன்ஃபோசிஸ், இன்ஃபோவியூ இந்த மாதிரி கம்பெனிஸ். அது போக பார்த்தீங்கன்னா டெக்கத்லான், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெட்ரோஃபாக் சூப்பர் கம்பெனி, சாலிட்டன், சுதர்லேண்ட், டெக் மஹிந்திரா, விப்ரோ, அசாஹி கிளாஸ் வராங்க, அமேசான்,
பட்டர்ஃப்ளை இதெல்லாம் சின்ன பட்டர்ஃப்ளை கம்பெனி, அது வந்து காக்னிசன்ட், அதுக்கப்புறம் ஹரிதா, ஹெச்பி, எல்என்டி. ஸோ ஆவரேஜாக பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 lakhs பர் ஆனம் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிளேஸ் ஆகிறாங்க, இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் செல்ல ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டட் ஹை சிஜிபிஏ இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 lakhs பர் ஆனம் ஹையஸ்ட் பேக்கேஜாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஐடி செக்டார் தான் அது யா அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. கோர் மற்ற சிவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மற்றது அந்த கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 lakhs பர் ஆனம், 5 to 6 lakhs வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக பார்க்கணும் அப்படின்னா 2 lakhs பர் ஆனம் தான், இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னன்னா நியூமேட்டிக்ஸ் லேப், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு தனியாக கோர்ஸ் வச்சிருக்காங்க, டைரக்ட் பம்ப் கோர்ஸ், டீசல் பம்ப் கோர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெல்டிங் சென்டர் தனியாக இருக்கு, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவிலுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி வெல்டிங் சென்டர்ஸ் லேப் வந்து தனி. அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் சின்ன சின்னதாக ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கணும், 6000, 10000 கோர்ஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களையே வந்து உங்களோட அப்ஸ்கில் பண்ணிக்கலாம், நீங்கள் நாலேஜை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இருக்கு. ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அதாவது பிகினர்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து நார்மல் டீச்சிங் தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் டீச்சிங் இருக்காது. ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து மோர் தென் 70% அப்படி தான் இருப்பாங்க. 30% ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா நல்ல நாலேஜபிளா வந்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு மட்டும் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நல்ல ஃபேக்கல்ட்டிஸாக வந்து இன்கார்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ நல்லா வந்து எடுப்பாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கெல்வின் சார், ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்றது எல்லா ஸ்டூடெண்டோட ஒரு ஃபீட்பேக்கா இருக்கு. அதே மாதிரி இவங்க இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய இண்டஸ்ட்ரி டைப்ஸ் அண்ட் இதெல்லாம் கூட ஸ்பெஷலாக வந்து வச்சிருக்காங்க. ஆன்சைட்ஸ் எந்த டிரான்ஸ்பரன்சியும் இருக்காது அப்படின்றது வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில எந்த டிரான்ஸ்பரன்சியும் இருக்காது, நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும், இன்டர்னல் பாலிடிக்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஸ்டாஃப்ஸுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ அந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அது இருக்கும். அதே மாதிரி சிஜிபிஏ தான் வந்து மெயினாக வந்து அங்கே பிளேஸ்மெண்ட்டோட ஒரு விஷயம். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து முதல் மாதிரி கிடையாது, இப்போ வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்றதும் உண்மை. நெக்ஸ்ட் என்னன்னா ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 50% நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, 50% அக்ரெசிவா என்ன சொல்றது ஒரு அனாயிங் ஃபேக்கல்ட்டிஸும் நீங்க பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்போஷர் லெவல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜ் எக்ஸ்போஷர் தான், ஏன்னா இது பொள்ளாச்சி பேக்ரவுண்ட்ல இருக்கு, ஸோ அதனால ஆவரேஜ் எக்ஸ்போஷர். வாலண்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் தான், நீங்களா உங்களோட டெக்னிக்கல் ஸ்டெஃப், உங்களோட நாலேஜ், உங்களோட கான்ஃபிடன்ஸ் வச்சு நீங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிக்கணும். காலேஜ் வந்து ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ணுவாங்க, பட் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி மூவ் பண்ணாதான் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா நம்ம பிளேஸ் ஆக முடியாது. காலேஜ் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் மீல்ஸ் மட்டும்தான், ஸோ நான்வெஜ் இல்லை அப்படின்றது சில பேரோட ஒரு மைண்ட் வாய்ஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி காலேஜ் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைஞ்சிருப்பாங்க, ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியாது. ஸோ இன்டர் மிங்கிலிங் அந்த இது வந்து எக்ஸ்போஷர் டு அதர் கல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே மிஸ் ஆகும், ஸோ அதுவும் வந்து இருக்கு. இது வந்து நார்மலான ஒரு காலேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஐவி இதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரெப்புடேஷனான காலேஜ், பட் நீங்கள் தான் வந்து எல்லாமே வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் நீங்களே தான் போய்க்கணும். ஸோ காலேஜ் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரெஷர் ஸ்டாஃப் கூட நீங்கள் தான் வந்து கோஆப்ரேட் பண்ணிக்கணும், ஏன்னா அவங்களோட ஆங்கிள் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா திங்கிங். ஸோ அதில் வந்து சில டைம் கிளாஷ் நடந்தாலும் நீங்கள் தான் வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் கம்பேர், டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் செலக்ட் பண்ணலாமா இல்லை கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் போகலாமா கோயம்புத்தூர் அப்படின்னா நீங்கள் வந்து நேராக கிருஷ்ணா தான் போகணும். மகாலிங்கம் செலக்ட் பண்ணலாமா எஸ்என்எஸ் காலேஜ் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் மகாலிங்கம் காலேஜ் செலக்ட் பண்ணிருங்க. டாக்டர் மகாலிங்கம் செலக்ட் பண்ணலாமா இல்லை பிஏ காலேஜ் அதே பொள்ளாச்சியில் இருக்குது அதுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் டாக்டர் மகாலிங்கம் செலக்ட் பண்ணிருங்க. அண்ட் இப்போ வந்து டிஎம்இடி அதாவது டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணலாமா ஸ்ரீராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் ஸ்ரீராமகிருஷ்ணா போயிருங்க, அதுதான் பெட்டர். டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் போகலாமா இல்லை பன்னாரியம்மன் போகலாமான்னு கேட்டால் பன்னாரியம்மன் தான் போகணும். டாக்டர் மகாலிங்கம் போகலாமா இல்லை கலைஞர் கருணாநிதி காலேஜ்னு சொல்லிட்டு ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது, ஸோ அதுக்கு போகலாமான்னு கேட்டால் நீங்கள் அதுக்கெலாம் போகக்கூடாது, டாக்டர் மகாலிங்கம் தான் செலக்ட் பண்ணும். டாக்டர் மகாலிங்கம் போகலாமா இல்லை கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் போகலாமான்னா கற்பகம் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிருங்க. டாக்டர் மகாலிங்கம் போகலாமா இல்லை ரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ் போகலாமான்னா ரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணிருங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.